ஐயா சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னது ஐயா? எங்கேருந்து கேட்குறீங்க? இங்கே இங்கே. ஆ, சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நம்முடைய இயல்பு இயல்பு. ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குல்லாமா, அந்த கேரக்டருக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லலாம். டோட்டல் மைண்டு அதோட ஒரு பார்ட். அது அது ஒரு கிளாசிஃபிகேஷன். அந்த கிளாசிஃபிகேஷனில் இது எனக்கு கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், இது டீப்பர் கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட்டு நிறைய கிளாசிஃபிகேஷன் வரும். இது அந்த கிளாசிஃபிகேஷனில், இது வேறு. இது இது நமக்குன்னிட்டே உள்ள தனி கிளாசிஃபிகேஷன் வச்சுக்கிடுங்க. சப்கான்சியஸ் மைண்ட்னா வந்து நம்மளோட கேரக்டர், கேரக்டர் இயல்புன்னு சொல்கிறோம் இல்லையா. அது இப்போ கான்சியஸ் மைண்ட்னா டோட்டல் மைண்டோட ஒரு, டோட்டல் மைண்டோட ஒரு பார்ட்டு. இப்போ நான் வந்து கான்சியஸ் மைண்டில் இருக்கேன். த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு ஒரு புக்கில் வந்து உங்களோட ஆழ் மனசில் வந்து நீங்கள் எது என்னவா சிந்தனை செய்கிறீங்களோ அது வந்து நடக்கும். அது அந்த புக்கில் அப்படி இருக்குது. அப்போது ஆழ்மனம், சப்கான்ஷியஸ்னால் ஆழ்மனம். அப்போ நான் என்னோடய கான்ஷியஸ் ஸ்டேட்டில் திங்க் பண்ணணுமா, இல்லை சப்கான்ஷியஸ்னால் இப்போ கேரக்டரில் நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பினீங்கன்னு சொன்னால் இதுவும் விளங்காமல் போயிடும், அதுவும் விளங்காமல் போயிடும். அதனால் இப்போ நாம் ஒன்றே சொன்னோன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் சந்தேகங்கள் இல்லாதபடி இதை நீங்கள் ஃபுல்லாக முழுசும் உள்வாங்கிடுங்க. உங்களுக்கு அந்த இதனால் உள்ள பலன்களெல்லாம் இதிலே கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்தானே போகிறீங்க, அது எந்த பலனை எதிர்பார்த்து போகிறீங்களோ அது இந்த வழியிலே கிடைக்கும். அது அது கான்ஷியஸ் ஸ்டேட்லேயே கிடைக்கும். உங்கள் எந்த ஸ்டேட்டில் கிடைக்கும்னு உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும். அது கான்சியஸில் வந்து சேருதா, அந்த டோட்டல் மைண்டில் வந்து சேருதான்ட்டுலாம் யோசிக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ வேணும்னு தானே நீங்கள் அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணுறீங்க. உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு வந்து கிடைக்கும்.